இந்த பிரபஞ்சத்துல நமக்கு புரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. பிறப்பும் இறப்பும் உடலுக்கு தான், ஆத்மாவுக்கு இல்ல. பூமியில பிறந்த எல்லா ஆத்மாவும் அவங்க கடமைகளை முடிச்சிட்டு வந்த இடத்துக்கு தான் திரும்பி போகணும். அதே மாதிரிதான் நம்ம தங்கராஜாவோட ஆத்மாவும் பூமிக்கு வந்து தன்னோட கடமைகளை முடிச்சிட்டு இப்போ எல்லா பந்தங்களையும் விட்டுட்டு திரும்பி போகணும். உங்க யமராஜா எப்படி இருக்காரு? உங்களுக்கு அவரை தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இங்க வர்றது முத தடவை இல்ல, ரெண்டாவது தடவை. ரெண்டாவது தடவையா? அது எப்படி? அது ஒரு பெரிய கதை. என்னப்பா நரகம் இவ்வளவு மாறிடுச்சு? இது சொர்க்கம். யமராஜா தான் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. சொர்க்கம்னா ரொம்ப ஊர்வசி மேனகா இருப்பாங்களே, அதானே? அதேதான். நீங்க கிளம்புங்க, நானே போய்க்கிறேன்.
பரமசிவன் சன்னதியில தப்பு நடக்குது. இது இதோட நிக்காது. எல்லா தீய விஷயங்களும் ருத்ரனோட நெற்றிக்கண் நெருப்புல பஸ்மமாகாம போகாது. சுவாமி, வரலாறு திரும்பவும் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க சுவாமி? ஒரு பிரச்சனை பிறந்திருக்கு. அதுக்கு பரிகாரம் என்ன சுவாமி? பரிகாரம் பிறந்துருச்சு. அந்த பிரளயத்துக்கும் இந்த பிரசவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு. இந்த ஜனனமும் மரணமும் நல்லதும் தீமையும் அந்த இறைவனோட விளையாட்டு. பையனை பார்த்த ராமுவும் பேரனை பார்த்த சத்தியமாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவங்க சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ராமுவோட மனைவி சீதா கண்ணை மூடிட்டாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் ராமு சீதாவோட குழந்தைக்கு அவங்க தாத்தாவோட பேரை வச்சாங்க. தங்க ராஜா. தங்க ராஜா. அதே நாளதான் ராமுவுக்கு மாமாவான ரமேஷோட பொண்ணுக்கு நாகலட்சுமின்னு பேர் வச்சாங்க. நாகலட்சுமி. குழந்தைங்களுக்கு சிவன் பார்வதியோட ஜாதகம். இவாளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா சாட்சாத் அந்த சிவனும் பார்வதியும் போல ரெண்டு பேரும் இணைப்பிரியாம இருப்பாமா. அப்படியா? ஆமாமா. ரமேஷ், தங்கராஜா நாகலட்சுமியோட ஜாதகம் சிவன் பார்வதியோட ஜாதகமா? இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா. பண்ணிரலாம். இப்பதானே பேர் வச்சிருக்கோம். பூசாரி, அவங்க கல்யாணத்தை பத்தி சொன்னீங்க. அவங்களுக்கு இருக்கிற கண்டத்தை பத்தியும் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அவங்க எத்தனை கண்டத்தை தாண்டனுங்கறத நீங்க சொல்லலையே. ஜாதகத்துல இல்லையே சுவாமி. ஜாதகம் மனுஷன் குறிச்சது, விதி கடவுள் எழுதுனது. கண்டம் இருக்கு பூசாரி ஐயா. சத்யாமா. ராமு, இங்க இருந்தா என் மனசுக்கு நிம்மதியாவே இல்ல. ஏதாவது வேலை செஞ்சுகிட்டு இருந்தா கொஞ்சம் டைவர்ட் ஆவ. நான் யூஎஸ்க்கு திரும்பி போறேன். இவன் உங்ககிட்ட இருக்கிறது தான் கரெக்ட். எனக்கு டைம் கிடைக்கும் போது நானே வந்து பாக்குறேன். சரிடா, சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சீதாவோட ஞாபகம் எனக்கு துணையா இருந்தா போதும். இவனுக்கு அம்மா யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க இருக்கீங்க. மறுபடியும் இந்த டாபிக் எடுக்காதீங்க. அண்ணில இருந்து அவனை கண்ணுக்குள்ள வச்சு குத்தி வளர்த்தாங்க. தங்கராஜாவை ஸ்கூலுக்கு அனுப்ப கூட சத்தியமா பயந்தாங்க. என்னத்த கண்ணுல தண்ணி? என் நிலைமைய பாத்தியா? இவன ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்ப வேண்டி இருக்கு. என்னத்த நீங்க என் பொண்ண பாருங்க, துள்ளி குதிச்சு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கா. அவ பொம்பளை பிள்ளை, எப்படி வேணாலும் சமாளிச்சிருவா. பாப்பா தங்கராஜா, அங்க போய் உட்காரு. இருப்பா, மாலை எடுத்துறேன். போப்பா ராஜா, போ உட்காரு. ஹாய். ஹாய். ஆஹா, எங்க தங்கராஜாவை பார்த்த மாதிரியே இருக்கு. அது டேய் ஆதி, ராஜாவை ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம், கொஞ்சம் பாத்துக்கறியா? ஜாக்கிரதையா பாத்துக்கோ ஆதி. சரி. தங்கராஜாவோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் சத்தியம்மா அபிஷேகம் பண்ற மாதிரி அவனை குளிப்பாட்டுவாங்க. ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. சாப்பிடுப்பா. வயசோட சேர்ந்து தங்கராஜாவோட சேட்டையும் வளர்ந்தது. ஆமால பசங்களா, நாளைக்கு கிளாஸ் லீடர் செலக்ட் பண்ண போறோம். விருப்பம் இருக்கிறவங்க பேரை கொடுங்க. அதை கேட்டதும் புத்திசாலியான நாகலட்சுமிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இதெல்லாம் என்ன நாகலட்சுமி? வெண்ணெய், பால், காய்கறிகள், பழங்கள். உங்க எல்லாருக்கும் தான் மாஸ்டர். ஆஹா. மாஸ்டர், இன்னைக்கு தானே நீங்க கிளாஸ் லீடர செலக்ட் பண்ண போறீங்க? ஆமாமா. சரிங்க மாஸ்டர். பாருங்க, நம்ம கிளாஸ்லயே லீடர் ஆகக்கூடிய தகுதி ஊர் தலைவரோட பொண்ணு நாகலட்சுமிக்கு தான் இருக்கு. நாகலட்சுமி இஸ் த கிளாஸ் லீடர். Thank you மாஸ்டர். Thank you. Thank you. ஏ ராஜா, நீயே பொண்ணுங்களுக்கு நடுவுல உட்காந்துருக்க, போய் அங்க உட்காரு. நீ யார்டி என்ன சொல்றதுக்கு? நான் இந்த கிளாஸ் லீடர் டா. பொடி வெண்ண லீடர். என்னைய வெண்ண லீடர்ன்ற? தங்கராஜாவும் நாகலட்சுமியும் தினமும் அடிச்சுப்பாங்க. சத்யமாவுக்கும் ரமேஷுக்கும் அவங்களை சமாதானப்படுத்துறதுலே நேரம் போயிடும். என்ன இது? இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா இப்படி அடிச்சுக்கிறாங்க. இப்பவே பிராக்டீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆதி, ராஜா எங்கப்பா? கீதாவோட அப்படி போனா. ஓ, சத்தியமா ஒரு நாள் பார்க்க கூடாதத பார்த்தாங்க. டேய் தங்கராஜா.
தம்பி தபலா, தம்பி ஹார்மோனியம். அறிவு கேட்டவனுங்களா, இவ்வளவு நாளா இது கூட தெரியாம இருக்கீங்க. கேட்டிருக்கலாம்ல, சொல்லி கொடுத்துருப்பேன்ல. டான்டக்கு நீங்க வாங்க தங்கங்களா. கண்ணுங்களா, கபடி விளையாட ஆரம்பிக்கலாங்களா? அடி பார்க்கலா சடுகுடு ஆட்டம், தம்மு கட்டலா சடுகுடு ஆட்டம், எட்டி போனா விடுவேனா விடுவேனா. தொட்டா போதும் கிச்சு கிச்சு மூட்டும், தங்கராஜா தொட்டாலே 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 தொட்டாலே. கட்டி பிடிக்க டாண்டக்கு டடனா, மனசு ஏங்கும் டாண்டக்கு டடனா, வம்பு சட்டு போறும் டாண்டக்கு டடனா, ஒதுங்கலாமா டாண்டக்கு டடனா, விடுவேனா விடுவேனா. தொட்டாலே தொட்டாலே முறுக்கு மீசை தன்னாலே, மயங்கி போனோம் முன்னாலே, கண்ணால தாக்காத கையோடு சேர்க்காத காதல் ஒன்று உண்டு உன்னிலே. எது வேணும் வேணும் கேளு, நான் உனக்கான கியூட்டுகா ஆட்டி பார்க்கலாம் சடுகுடு ஆட்டம், தம்மு கொட்டலாம் சடுகுடு ஆட்டம், எட்டி போனா விடுவேனா விடுவேனா. என் பொண்டாண்டி வரா, எந்திரிங்க. சத்யா நீ எப்படிமா இங்க, உனக்கு என்னாச்சு, எப்படி இறந்த? நான் இறந்துட்டேன்னு கவலையா, இல்ல நான் இங்க வந்துட்டேன்னு கவலையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட உருண்டு பிறண்டு விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த விளையாட்டுல அவரோட தப்பு எது, மனசுல நியாயம் பட்டதுன்னா அது கண்டிப்பா நடக்கும். ரொம்ப நன்றிங்க, நூத்துக்கு நூறு உண்மை. ஓ, இதுதான் வேண்டிக்கிட்டு இருந்தீங்களா? உனக்கு சேல ரொம்ப பிடிக்கும்ல, நீ மனசுல நினைச்சன்வை, உன் சேல உடனே மாறிடுவாங்க, நாம ஒண்ணும் செய்ய வேண்டாம். அப்படி போடு. அது சரி, இவங்க எல்லாம் யாரு? நம்ம ரம்பா, ஊர்வசி, மேனகா. இவங்க அழகு மனைவி சத்யாமா, உங்க எல்லாருக்கும் அக்கா முறை. சத்யா அக்காக்கு என்னோட வணக்கம். இவ்வளவு நேரம் கட்டி புரண்டு உருண்டுட்டு இப்போ வணக்கம் போடுறாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் தங்கராஜா மாமா பார்வையாலிய ஆள மயக்கிடுவாருக்கா. அக்கா கிக்கான கூப்பிட்ட பல்ல உடச்சு கையில குடுத்துருவேன். என்ன நீங்க, இவங்கள பார்த்ததோ என்ன மறந்துட்டீங்களா? நான் கோச்சுகிட்டேன். கோபப்படும் போதுதான் நீ ரொம்ப அழகா இருக்க. எக்கொழுக்கட்ட சத்யாமாவோட சிரிப்பு அவ கண்ணுல தெரியும், அதுதான் அவளுக்கு அழகு. சீக்கிரமே சிரிப்பும் வெக்கமும் ரெண்டும் மிக்ஸ் ஆயிடும் பாருங்க. மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, என் சத்யாமாவுக்கு சந்தோஷமும் அழகும் அப்படியே பொங்கிடும். நீங்க உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளுதான். நான் எவ்வளவு கோவமா இருந்தாலும் மனசு ஐஸ் மாதிரி உருக்கிடுறீங்க. ஆமா, நீ எப்படி போய் சேர்ந்த? நமக்கு ஒரு பேரப்புள்ள பிறந்திருக்கான். நம்ம அம்மாஜி பிள்ளைக்கு பையன் பிறந்திருக்கானா? அவனையும் நீ அம்மாஜி ஆக்கிட்டிய? இல்லங்க, அவனுக்கு அப்படியே உங்க ஜாதகம். மீச முளைக்கிறதுக்கு முன்னாடி அவன் மன்மதன் ஆயிட்டான். அத பார்த்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. வந்துட்டான்ல என் சிங்க குட்டி, என் மானத்தை காப்பாத்திட்டான். நான் அவனை இப்பவே பாத்தாகணும். என்ன செய்யலாம்? தரிசன இடத்துல போய் பாருங்க, உங்க மனசுல இருக்கிறவங்க தெரிவாங்க. இதே சாமி நீங்க இவ்வளவு தாமதமா சொல்றீங்க. நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க.
நீ வா 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 வா. அச்சசல் என்ன மாதிரியா இருக்கான், இம்மை கூட பேசகாம பிறந்திருக்கான். எங்க நான் இப்பதானே இங்க வந்தேன், இவன் என்ன அதுக்குள்ள அவ்ளோ பெருசாயிட்டான். இங்க நிமிஷம் நாங்க வருஷம் போகுது, அவன நிம்மதியா பாக்க விட. பசா ராஜா, டேய் ராஜா, டெக்ரேஷன் இப்பரா இருக்கு, நம்ம கான்ட்ராக்ட் தான், அசத்துல இருக்குடா வா. ரெண்டு டீல முடிச்சு 25000 வாங்கிட்டான். எதுவும் ஆகலல்ல, சொல்லிக்கிடுச்சு. இவ்வளவு அழகா இருந்தா திருஷ்டிப்பட்டு கால் சொல்லுக்காம என்ன ஆகும்? உங்க பாட்டி கிட்ட திருஷ்டி சுத்த சொல்லு. அது சரி, வேணும்னா நான் திருஷ்டி சுத்தவா? எப்படி? விழமாட்டேன். சரி வா, ட்ரை பண்ணலாம். அவங்களா வந்து விழுறாங்கடா, நாம ஒண்ணும் பண்ண முடியாது. வா, ஏற்பாடு போய் பாப்போம். என்ன நின்னுட்ட, அடிக்க மாட்டியா? நான் அடிக்க மாட்டேன், அந்த பொண்ணு அடிக்கோங்க. நானா? பாக்கலாம். பல வண்ணம் கூடி ஒன்றாய் மாறும் சிங்காரம், ஊரும் ஒன்றாக கூடி கொண்டாடும் ஒரு வைபோகம். வைபோகம் 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 கோகுலத்தில் கோலாட்டந்தால் ஆடி பாடும் கிருஷ்ணனே, கண்ணி பெண்கள் நெஞ்சில் மாலை சூடி வந்தாய் கண்ணனே. வந்தானே 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 நீ சும்மா தச்சின்னு இருக்காளே கண்ணு கண்ணும் கொள்ளையடிக்க காதலம்பு உன்னுள்ளி பாய, ஆடு தேதா நடக்கும் போது நொச்சுன்னு இருக்காளே. சும்மா தச்சின்னு இருக்காளே விடுவேண்ணா.
ரஸ்தாலியா உன்ன கண்டா சும்மா நானு விடுவேனா சும்மா ரச்சனை வந்தானே சும்மா ரச்சனை வந்தானே பண்டிகை தாங்கடி தினசாமாரோ என் முடிதா கண்ணுக்குள்ள பட்டாசு தாங்கடி போட்ட என்னுள்ளதா நீ பக்கம் வந்தா தீபாவளி நான் பாடி வந்தா கீதாஞ்சலி நான் கவுந்த போன உன்னாலதா தன்னால உன்னாலதான் பாட காலமு வேணா கூடி சேர்ற சம்மதம் வேணா தத்தி தாபம் சின்ன பையன் மனசு வேண்டாமோ என் பேரன் பட்டைய கலப்புறான் பய என்ன விட வேகமா இருக்கான் சத்யா டியர் பேரண்ட்ஸ் இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுக்குன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே எதிரி அந்த ராஜா தான் ஆமா ஆமா அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலே சுனாமி வந்த மாதிரி இப்ப அவன் படிப்பு முடிச்சிட்டு இங்க ஒரேடியா வரானா நம்ம எல்லாரும் பயப்பட வேண்டியதுதான் நாம ஜாக்கிரதையா நம்ம பொண்ணுங்களை கட்டுப்பாடு வச்சிருக்கோம் திருவிழாக்கள்ல கல்யாணங்கள்ல காலேஜ்ல கோயில்ல இந்த இடத்துலதான் நம்ம பொண்ணுங்களை பாதுகாப்பா பாத்துக்கோ இது மட்டும் இல்ல ராஜாவோட மாமா கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஊரெல்லாம் சுத்திட்டு மாமா வந்துட்டாரு ஆஹா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கடா எதுக்கு மாமா பொண்ணை பெத்த அப்பா அம்மாக்கெல்லாம் சேர்ந்து நீ இந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு மீட்டிங் போட்டிருக்காங்க ஓங்க மாமா நீங்க எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுவீங்க சந்தோஷமா நான் சொல்றேன் தங்கராஜா நீ பண்ற வேலைய நீயே ஸ்டைல ஆஃப் ப்ளே பாய்னு சொல்லிக்கிற ஆனா உன ஊருக்குள்ள பொறுக்கிங்கறாங்க தெரியுமா அப்படியா அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கப்பா உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வேண்டாம் இந்த ஜென்மத்துல எனக்கு மேரேஜ்ன்ற தாட்டே இல்ல ஆமா நான் யார் சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமாமா அது வந்து இங்க ஏமாமா நீங்க சொல்லுங்க அது இல்லடா இப்போ பாட்டி இருந்தாவது என் கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்போ பாட்டி இல்லாதனால அந்த தாட்டே இல்ல ஆனா ஒரு தடவை ராஜா பேசினது போதும் டைம் ஆகுதுல முதல்ல வந்து அம்மா லதா உன்னோட முறை முடிஞ்சிருச்சு இந்த வாரம் ஏ முறை உனக்கு பிடிக்கும்னு என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா மாங்காய் போட்டு புளிக்குழம்பு எறா தொக்கு உனக்கு பிடிச்ச கூட்டு மோர் கூட வச்சிருக்கேன் நீ சீக்கிரமா போய் முகம் கை கால கழுவிட்டு வா என் கையால உனக்கு சமைச்சு போட்டு வார கணக்குல ஆகுது எல்லாத்தையும் செஞ்சு வைப்பியா இது கோபமா பேசல எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லணும் நான் என்ன முட்டாளா என்ன இந்த வாரம் முழுக்க அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டோம்னா அதுக்கப்புறம் அவன் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருப்பான் அதுக்கப்புறம் நம்ம சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவான் அப்புறம் இந்த வீடும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் இந்த சொத்துக்கும் நம்ம தான் ராஜா அவன் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க அவனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் நீ அவனை பேரனா பாத்துக்கிட்டு இருக்க ஆனா ஊரே அவன மன்மதனா பாக்குது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கஷ்டம் தான் அது இல்ல தங்கம் எனக்குன்னு ஒரு அழகான வெண்ணிலாவா நீ கிடைச்சிருக்க ஐஸ் வச்சதெல்லாம் போதும் நேரடியா விஷயத்துக்கு வாங்க என்ன கட்டுப்படுத்துறதுக்கு நீ வந்த என் பேரனை கட்டுப்படுத்துறதுக்கு யாரு இருக்காங்களோ இருக்காங்க நான் சின்ன வயசுலயே பேசி வச்சுட்டேன் யார் அது பிரசிடென்டோட பையன் ரமேஷ் இருக்கான்ல அவனோட பொண்ணு நாகலட்சுமி ஆஹா நாகலட்சுமி எங்க அப்பா 25 வருஷம் எங்க தாத்தா 25 வருஷம் நான் 25 வருஷம் பிரசிடென்டா இருந்துட்டேன் இப்ப திரும்ப எலெக்ஷன் வந்திருக்கு அதனால என்னமோ தாத்தா இந்த ஊர்ல என்ன விட படிச்ச பொண்ணுங்க யாருமே இல்லையாமே என்ன விட புத்திசாலி பொண்ணுங்க கூட இல்லையா
என்னை விட திறமசாலி கூட யாரும் இல்லையா? இவங்கதான் சொல்றாங்க. இல்ல எல்லாம் பொய், அதை நம்பாதமா. என்னமா இப்படி கெடுக்கிற? இவ பெரிய புத்திசாலி அங்கு. ஐயோ எனக்கு தெரியும். விளையாடாதீங்க. என்னமா நாகலட்சுமி, இவ எங்கடி இங்க? அன்எக்ஸ்பெக்டட். என்னடா ராஜா, உன்ன மாதிரி முட்டாள அறிவு இல்லாதவ சுயமா யோசிக்க தெரியாதவ இந்த ஊர்லயே இல்லையாமே? இல்லையாமே. என்ன மாமா, கரெக்ட் தானா? சொல்லுங்கப்பா. அவன் சொல்றது உண்மை மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் யோசிமா. ஆக்சுவலி நீ ஒரு ஆஃப் பிரைன் பேட்ச், நீ எல்லாம் பிரசிடண்டா? ஏய் பீமா வரம்ல பிடெக் வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கும் பயங்கர எக்ஸ்போஷர் இருக்கு. ஓ இந்த எக்ஸ்போசிங்லாம் வேணாமா? டாக்ல ரொம்ப அசிங்கமா இருக்கு. எக்ஸ்போசிங் அது இல்ல, எக்ஸ்போஷர்னா பொது அறிவுன்னு அர்த்தம். அது கரெக்ட் இல்ல இவனுக்கு. என்ன அறிவு? பொது அறிவா மாட்டா? तत्पुरुषाज विद्महे महादेवाग धीमहे तन्नो रुद्र प्रचोदयात् सकल कार्येषु जय प्राप्तदासिरस्तु सुन्नारंगो आदि इवंग रेंडु पेर तिरुम्ब संडा पोट्टुट्टु इरुकांगा सीक्रम पंचायत ऑफिस वाडा इवंग तिरुम्ब आरंभिच्चांगला वरा वरन सामी नामचिवाया என்ன பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? பிரச்சனைகளை ட்விட்டர்ல போடுவேன், சொல்யூஷனை இன்ஸ்டால போய் தேடுவேன், டெவலப்மென்ட்ட ஃபேஸ்புக்ல காட்டுவேன். அதான் நான். அப்ப உனக்கு சுய அறிவு இல்லன்னு ஒத்துக்கறே? ஏமா ஏமா ஏமா. என்னடா கிட்ட போற பேசுறே? ஏன்டா கேம் இல்ல சண்டை? ஆ இவளெல்லாம் பிரசிடெண்டா ஏத்துக்க முடியாது. ஏ நான் நின்னுட்டு போறேன். தங்கராஜா வாழ்க, தங்கராஜா வாழ்க. டேய் அது லேடிஸ் ரிசர்வேஷன்டா, வேணுனா நில்லு. ஏமாங்க பாருமா, அப்படி சொல்லாத. வேற யாரையாவது கூட்டி வந்து நிக்க வச்சிட்டா? அது கூட கரெக்ட் தான். இன்ன பண்ணி நீ எடுத்து குடுக்கு. ஆதி சொல்றதுக்காக ஒத்துக்கறேன். இங்க பார், பிரசிடென்ட் ஐடன் நாக்களா எதுவும் பண்ண போல்ல, உடிச்சு கையில குத்துறோம் பாத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் என்ன பரம எதிரியா இருக்காங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் வம்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணமா? வாய்ப்பே இல்ல. வா, அதுக்கு இல்லங்க. அட நீ வா, நாம பேசுவோம். வா. முடிஞ்சிருச்சா சார்? ஆத்தமா நல்லா கிடைச்சதுங்க. சரி ஐயா, இதோட மதிப்பு என்னன்னு பாருங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண மாணிக்கம் இல்ல சார், விலை மதிக்க முடியாத வைரங்கள். நாம உடனே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். நான் இப்பவே பேசுறேன். ஹலோ சார், அன்பிலீவபிள் சார். ஜனமாக நமோ நமோ ருத்ரா ஜனமாக ஓம்.